ஆண் உறுப்பின் அளவு, பீனிஸ் சைஸ் எவ்வளோ சைஸ் நார்மலாக இருக்கணும், எது ஆரோக்கியமான காண்டாக்டில் இருக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு இருக்கிற டவுட்ஸ். இது வந்து பெரும்பாலும் வந்து நம்மளுடைய மற்ற போனோகிராஃபி வீடியோஸை பார்த்து நிறைய பேர் வந்து பயந்துக்கிறோம். அவங்கெல்லாம் ப்ரொஃபஷனல்ஸு, நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு நிறைய மெடிசன்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி நம்மளுக்கு இல்லையே அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு உண்டான சந்தேகங்கள் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பதிவில் எது நார்மல் சைஸ், ஏன் அது, அதோட விஞ்ஞானபூர்வமாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவு மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நான் டாக்டர் அசோக், சக்தி ஃபர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீ சக்ரா மருத்துவமனை. உங்களுடைய சந்தேகங்களை எங்களோட கீழே கொடுக்கப்பட்டுள்ள கமெண்ட் செக்ஷனில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்ச்சுகள் இருந்தாலே போதுமானதுங்கிறது தான் அறிவியல் சொல்லுது. நம்மளுடைய பீனிஸ் சைஸை வந்து ஒரு போனோகிராஃபி வீடியோஸில் இருக்கிற பீனிஸ் சைஸோட கம்பேர் பண்ணுறது தவறான கருத்து. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க வந்து வீடியோக்காக அவங்க நிறைய ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து அந்த சைஸ் கொண்டு வந்திருக்கலாம், இல்லைன்னா பெப்பாவேரின் அந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது, அதையெல்லாம் போட்டுக்கொண்டு அந்த மாதிரி சைஸ் இருக்கலாம், டேப்லெட்ஸ் நிறைய எடுத்திருப்பாங்க. ஸோ எரெக்ஷன் வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்கணும், அந்த வீடியோ ஷூட் பண்ணி எடுக்கிற வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்க அதையெல்லாம் எடுத்திருப்பாங்க. இல்லைன்னா சில பேர் பினைல் இம்ப்ளான்ஸ் இருக்குது, அறுவை சிகிச்சை மூலியமாக பினைல் இம்ப்ளான்ஸ் வச்சு அந்த சைஸ் கொண்டு வந்திருப்பாங்க. யூஸ்வலாக 95% வந்து யாருக்குமே அவங்களுக்கு உண்டான ஒரு சைஸஸ் வந்து இருக்காது, அதனால் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இரண்டாவது முக்கியமான விஷயம், ஒரு பீனிஸ் சைஸ் வந்து 3 இன்ச்சுகள் இருந்தாலே போதும் ஒரு எரெக்ஷன் ஏற்படுத்த முடியும், விந்து வெளியேறும்போது பெண் உறுப்பில் கொண்டு போய் செலுத்த முடியும், நார்மலாக அவங்களுக்கு வந்து ஒரு கர்ப்பம் தெரிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். இது வந்து ரொம்ப கிளியராக தெளிவாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். மூன்றாவது, பெண்களுக்கு கரெக்டான உணர்ச்சிகளை ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது, பெண்களுக்கு இந்த உணர்ச்சிகளை ஏற்படுத்துகிற கிளைட்டோரிஸுங்கிற பகுதி வந்து பெண் உறுப்பின் வெளிப்புறத்தில் தான் இருக்குது, உள்புறத்தில் கிடையாது. ஸோ அதனால் வந்து எவ்வளோ சின்ன பீனிஸாக இருந்தாலும் வெளிப்புறத்துலேயே ஸ்டிமுலேஷன் பண்ணி அதை வந்து அவங்களுக்கும் ஒரு உச்சநிலையை ஏற்படுத்த முடியும். அதனால் பெரிய பீனிஸ் இருந்தால் தான் பெண்களுக்கு வந்து ரொம்ப உச்சநிலை அடைய வைக்க முடியுமா அப்படிங்கிற மூன்றாவது சந்தேகம் கண்டிப்பாக கிடையாது. 3 இன்ச்சுகள் இருந்தாலே போதுமானது. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இந்த எரெக்ஷன் ஏற்படுத்துறதுக்குண்டான ஸ்டிமுலேஷன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறும். அப்படி பார்க்கும்போது சில பேர்த்துக்கு வந்து ஒரு ஓரிரு நிமிடங்கள் ஆகலாம், சில பேர்த்துக்கு ஏதாவது ப்ரோனோகிராஃபி வீடியோஸ் பார்த்தா தான் ஆகலாம், சில பேர்த்துக்கு ஒரு பெண்களுடன் இருந்தால் தான் ஆகலாம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகள் மாறும். அதனால் ஒரு சூழ்நிலையில் இருந்து நம்மளுக்கு எரெக்ஷன் ஆகலை, சரியாக தரிப்புத்தன்மை வரல அப்படிங்கிறக்காக நம்ம அதுக்காக மைண்டை வந்து உலட்டி கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. பெரும்பாலும் இந்த மாதிரி மன உளைச்சல்லையே நிறைய பேர்த்துக்கு வந்து எரெக்ஷன் ப்ராப்ளம் வந்துடுது. ஸோ மன உளைச்சல் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வீடியோ பதிவில் நம்ம பீனிஸ் சைஸ் எவ்வளவு இருக்கணும், அது எதற்காக அந்த அளவுக்கு இருந்தால் போதும், எந்த பீனிஸ் சைஸ் இருந்தால் நார்மலாக தாம்பத்தியத்தில் ஈடுபடலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நண்பரே. ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக், நன்றி, வணக்கம்.